வணக்கம், நான் டாக்டர் தங்கதுரை பேசுறேங்க. நீங்க நிக்கிறது நாம பாக்குறது பாத்தீங்கன்னா கரும்பு காடு கிடையாது, இது நெல் ரகம். இது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து காட்டியானம். இவ்வளவு பெரிய ரகம் வந்து நீங்க வாழ்க்கையிலேயே கண்டிப்பா நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க. நான் வந்து ஏன் வந்து ஒரு மருத்துவர் ஏன் ஒரு வயல் தேடி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்வியல்ல உடல் நலன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா மருந்து மாத்திரைகள் கிடையாது. நம்மளோட ஊட்டச்சத்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நோய்கள் வந்து அமையும். அதனால ஒருத்தருக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் கொடுக்கும்போது அவருக்கு சக்கரை நோயோ ரத்த கொதிப்போ கொலஸ்ட்ரோலோ பிபியோ இல்ல வந்து வேற எந்த விதமான இருதய நோய்களோ வராது. ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா 100க்கு 75% அதுக்கு மேலையும் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய்கள் இருக்கிறாங்க. வளர்ச்சிதை மாற்றத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கமே இருக்கு. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல தான் 75% ஆஃப் தி என்டையர் பாப்புலேஷன், குளோபல் பாப்புலேஷனே இதுல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன, இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது நாம சாப்பிடுற உணவுகள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம்ங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதாவது மனிதன் நலம் என்பது நம்ம சாப்பிடுற உணவுகளின் மூலமாக தான் வருது. அந்த உணவுகளின் நலன் பாத்தீங்கன்னா அதோட மண்ணின் நலம், அந்த சீட்ஸோட ஒரு இன்டெகிரிட்டி. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பாரம்பரிய நெல்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு இது மாதிரி நோய்களே தாக்கம் ஏற்படாது. சரி, நம்ம இப்போ விவசாயிகள் கொஞ்சம் பேட்டி எடுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த நெல் ரகங்கள் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆகுது, இத வந்து எவ்வளவு நாள் பயிரிடுறோம், இது வந்து எவ்வளவு செலவாகும், இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என் பெயர் சென்னியப்பனுங்க. நான் குடியிருக்கிற வந்து கவுந்தப்படி கிராமம் பாப்பாங்காட்டூர். இப்ப நெல் பயிர் இருக்கிற வயல் வந்து மேட்டுப்பாளைய கிராமங்க. எங்களுக்கு இதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் வந்து உயர் விளைச்சல் ரகம் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மாழ்வார் வந்து 2002 சுற்றுப்பயணம் வந்து பாரம்பரிய ரகத்தை எல்லாம் பற்றி அறிமுகப்படுத்தி வச்சார். இயற்கை வேளாண்மை பாரம்பரிய இருக்கும். நாங்கள் அப்போல்லாம் என்னமோ டுட்ருங்க அவர் சொன்னது, அவர் என்னமோ வந்து சொல்லிட்டு போறாரு. அப்புறம் இருக்கிறதா அப்புறம் அவர் சொன்னால் உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் 2-3 வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் அதிக அளவில் பண்ணிட்டு வரேங்க. இந்த வருஷம் வந்து காட்டியான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சீரக சம்பா, கொத்துமணி சம்பா, இலுப்பப்பூ சம்பா. இது எத்தனை நாள் நெல் ரகம்? காட்டியானம் வந்து 160 நாளுங்க. 160 இருக்கிற மாப்பிள்ளை சம்பா 150ங்க. 150ங்க அது. ஆமா, 150 நாள் வரை இது 170 நாளுங்க. இதுக்கு ஏன் காட்டி ஆணம்னு பேர் வந்தது தெரியுங்களா? அது என்ன ஆணம் உணவு மூடிக்கு? இப்படி யானை நடந்தா கூட, யானை நடந்தா கூட நடுவுல போச்சுன்னா தெரியாது காட்டுல. அதனால தலைக்கு மேலே இருக்கு. ஆமா, 7 அடி, சுமார் 7 அடிக்கு மேலேயே இருக்குங்க. இது மாதிரியான ஒரு நெல் ரகங்களை விட்டுட்டு நாம ஏன் வந்து ஒரு அடி 2 அடி நெல்லை வந்து சாப்பிட்டுட்டு உடம்பு கெடுத்துட்டு இருக்கணும்? அதனால நான் வந்து ஒரு கோரிக்கை எல்லா விவசாயிகளுக்கு இடத்துலயும் ஒண்ணு வைக்கிறது என்னன்னா, தயவு செய்து எல்லாரும் பாரம்பரியம் நோக்கி பயணம் செய்வோம். இதை வந்து விளைவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான செலவு ஆகாது. இதுதான் நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப பெரிதும் வந்து ஒரு கேள்விக்குரிய என்னன்னா, இது மாதிரி வந்து நெல் ரகங்கள்ல வைக்கிறப்ப உரம் போடணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உரம் போட்டுங்களா நீங்க? இதுக்கு உரமே போடலீங்க? உரமே போடல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ரசாயனம் போட்டாத்த பூச்சி வருதுங்க. ஆமா, இப்ப நோய் தாக்க பூச்சிங்கிறது பயிரை உறிஞ்சி சாப்பிடுறதுங்க. பூஞ்சான் நோய்ங்கிறது வந்து அது புள்ளி மாற உள்ளதும் சிவப்பு, இது மாதிரி வந்து ரக்கல் வந்து ரக்க நோய் வரும். இதுல நெல் ரகங்கள்ல பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் மிக மிக குறைவு. நோய் தாக்குதல் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைக்கோல் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்கு. கால்நடைகளுக்கு நல்ல ஒரு தீவனம். அதனால இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்மளோட விவசாயிகள் தயவு செய்து இனிமேல் பண்ணணும் என்பது என்னோட பெரிய ஒரு கோரிக்கை. அப்படி நீங்க விவசாயிகள் மாறினாதான் நம்மளோட சமூகம் மற்றும் நம்மளோட மனித இனமே நல்லா இனிமேல் வந்து நல்லா இருக்கும். சக்கரை பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரும் மருந்தை நோக்கி பயணம் செய்யாமல் நல்ல பாரம்பரிய நெல் விதைகளும் மற்ற ரகங்களும் எடுத்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி.